அன்பார்ந்த மூன்று செட்டில்மெண்ட் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஸ்டீஃபன். செட்டில்மெண்ட் மக்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மற்றும் வரலாறு தெரிஞ்சிருக்கும். இது என்னடா செட்டில்மெண்ட் மக்கள் புதுசாக இருக்கே, நான் கேள்வியே பட்டதில்லையே அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. அதாவது மன்னராட்சி காலத்தில் படை வீரர்களாகவும் படை தளபதிகளாகவும் இருந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு இடையூறாக இருந்ததனால் தனது பூர்வீகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு ஆட்சி தலைவர்களின் கீழ் மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டு கைதிகளைப் போல கையெழுத்து சட்டத்தின் கீழ் செட்டில்மெண்ட் என பெயரிடப்பட்ட இடத்தில் தனது வாழ்க்கையை துவங்கி படிப்படியாக முன்னேறி தனது கால் பதிக்காத துறைகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறவங்க தான் இந்த செட்டில்மெண்ட் மக்கள். இந்த செட்டில்மெண்ட் மக்களை பற்றி ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த வீடியோக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்குமே அந்த ஊருக்கான ஹிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே நடக்கிற சில தொடர் நிகழ்வுகள் இருக்கும். இந்த மூணு செட்டில்மெண்ட் மக்களுக்கிடையே நடக்கிற ரெண்டு முக்கியமான தொடர் நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோவில் திருவிழா, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு செட்டில்மெண்ட் ஃபுட்பால் மேட்ச். இந்த ஃபுட்பால் எப்படி இந்த மூணு செட்டில்மெண்ட்குள்ளே வந்துச்சு அப்படின்ட்டு சில பெரியவங்கள்ட்ட கேட்டால், பிரிட்டிஷ் இருக்கும்பொழுதே இந்த ஃபுட்பாலை எங்களை ரெக்ரியேஷனுக்காக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செட்டில்மெண்ட் மேட்ச் சில பல காரணங்களால் சுமார் 15 வருஷமாக நடக்கலை. பீயிங் ஏ ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷன், இந்த மேட்சை ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக அண்ட் ஸ்ட்ரக்சராக நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூணு செட்டில்மெண்ட்க்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த ஃபுட்பால் மேட்சை கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணுறதுக்காகவும், என்ன எப்படி இந்த மேட்சை இன்ஸ்பயர் பண்ணிச்சோ அதே மாதிரி யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கம்மிங் June 26 சென்னையில் இருக்க நேரு ஸ்டேடியமில் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் நேரு ஸ்டேடியம்? இந்த மூணு ஊருக்குள்ளே கிரவுண்ட் இருக்கே அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். சி, ஒவ்வொரு ஃபுட்பால் பிளேயருக்குமே ஒரு ட்ரீம் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேடியம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காலேஜ் டேஸில் எனக்கு எது ட்ரீம் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் தான். நான் எப்படி இந்த மேட்சை இன்ஸ்பயர் ஆகி பார்த்தனோ அதே மாதிரி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த மேட்சை நான் நேரு ஸ்டேடியமில் நடத்துகிறேன். அஃப்கோர்ஸ் உங்களுடைய சப்போர்ட், ஹெல்ப் அண்ட் பிளெஸ்ஸிங் இல்லாமல் என்னால் இதை நடத்தவே முடியாது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் யுவர் சப்போர்ட், ஹெல்ப் அண்ட் பிளெஸ்ஸிங். இந்த மேட்சை எப்படி நடத்தலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம். இந்த மேட்சை நான் எப்படி நடத்த போகிறேன் அப்படின்ற ஈவென்ட் ஃப்ளோவோட மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லா செட்டில்மெண்ட் மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். பி சேஃப், டேக் கேர், பாய்.